இந்த உயிர் செழுந்த வல்லமையினால எங்களோடு நீர் பேசும், உமக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் நீர் மாற்றும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கிட்ட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம பாலாக்கின் நோடு சீன் பண்ண பிளேயாமுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம போன வாரம் யோசித்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்கு இருக்கிற மெமரி லாஸ் தான். அதாவது சரியாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளாதது, எண்ணி பார்ப்பதில்லை, சிந்தித்து பார்ப்பதில்லை, யோசித்து பார்ப்பதில்லை, எழுதி வைத்து யோசிப்பதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா யார் ஒழுங்காய் எழுதி வைத்து நினைவு கூறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் செம்மையாக இருக்கும். மறதி அதிகமா இருப்பவர்களுடைய வாழ்க்கை செம்மையானதாய் இருக்காது. மற்றவர்கள் செய்த தவறு, நமக்கு அவர்களுக்கு அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்களை ஒருவேளை மறந்து விடலாம், மன்னித்து விடலாம். ஆனால் சரியான காரியங்களை நாம் மறக்க கூடாது. நமக்கு பிறர் செய்த நன்மைகளை மறந்து விடக்கூடாது. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை எப்படி நடத்தினார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் மனித மனம் மறப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது மாதிரி இருக்கிறது. மறதி நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றானதாய் மாறிவிட்டது. அப்போ இந்த மறதியை எதிர்த்து நாம் போராட வேண்டும். அதற்காகத்தான் வேதத்திலே தேவன் வரைந்து கொடுத்திருக்கிறார், வசனங்களை நிலைப்படியிலே எழுதி வைத்துக்கொள். போகும்போது அது உன் கண்களிலே படட்டும், வரும்போது கண்களிலே படட்டும், உன் மகனோடு பேசும் போது அந்த வசனங்களை பற்றி பேசு. நீ யோர்தானிலே 7 தூண்களை நிறுத்துங்கள், அப்பொழுது அந்த தூண்களை பார்த்து கேட்பார்கள் இது என்ன என்று. அப்பொழுது சொல்லுங்க, தேவன் இந்த தண்ணீரை திரும்பி நிற்க பண்ணினார் என்று சொல்லுங்கள். யோர்தான் பின்னிட்டு திரும்ப அவர் பண்ணினார் என்று சொல்லுங்கள். உம்முடைய பிள்ளைகளிடத்தெல்லாம் எகிப்தின் பாதையிலிருந்து நான் உண்டு வந்தேன் என்பதை மறக்காமல் சொல்லி 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 எண்ணி 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 சிந்தித்து கொண்டே இருங்கள். சிந்திக்காவிட்டால் என்னவாகும்? வேதத்துல போட்டிருக்குது, வசனங்கள் இதயங்களிலே விதைக்கப்படுமாம். பிசாசானவன் என்ன செய்வானா, பறவைகள் வந்து வசனங்களை கொத்தி போவது போல விதைப்பதற்காக பலன் தரும்படியாய் வசனத்தை விதைக்கிறவன் போட்ட போது பறவைகள் வந்து கொத்தி போவது போல பிசாசானவன் வந்து கொத்தி போவானாம். எவ்வளவு ஒரு பயங்கரம் பாருங்க. யார் பலன் கொடுப்பார்கள்? யார் அந்த நிலத்திலே நிலைத்திருந்து நீரை உறிஞ்சி தனக்கு போடும் உரங்களை உள்ளே இழுத்து கொண்டு தன்னுடைய நினைவுகளிலே வாழ்ந்து கடவுளுக்காய் நாம் தனியாய் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து வேர் கொண்டவர்களாய் 100க்கு 100 பலன் தருவார்களாம். யாக்கோபுனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஈசாக்கின் வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆபிரகாம் வந்து முதலாக அழைக்கப்பட்டவன், அதனால அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சம்பவங்களை நாம் மற்ற இருவரோடு அவ்வளவாய் ஒப்பிட முடியாது. ஈசாக்குடைய வாழ்க்கை யாக்கோபுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால், யாக்கோபு அதாவது ஈசாக்குடைய வாழ்க்கை யாக்கோபுடைய வாழ்க்கையை காட்டிலும் நேர்தியாக இருந்தது. வேதனையும் ஏமாற்றுதலும் கண்ணீரும் துக்கமும் ஈசாக்கு குறைவாக இருந்தது. ஏன் குறைவாக இருந்தது? சில பேரு கொஞ்சம் கிண்டலா சொல்லுவாங்க, ஏன்னா ஈசாக்கு 1 மனைவி தான், யாக்கோபுக்கு 4 மனைவிகள். ஈசாக்கு வேதத்திலே சொல்லப்பட்டபடி பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் ஒரே மனைவியோடு வாழ்ந்தான்.
அது இல்லாமல் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுகிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவன் தியானிப்பவனாயிருந்தான், மெடிடேட் பண்ணுகிறவனாயிருந்தான். எதை மெடிடேட் பண்ணி இருப்பான்? அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருப்பார். அவன் எப்படி அவருக்கு வயதான காலத்திலே தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவனை பெறுவதற்கு அவன் தாய்க்கு கடவுள் பலன் கொடுத்தார் என்பதை ஆபிரகாம் அவனுக்கு சொல்லியிருப்பான். எவ்வளவோ அற்புதங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தார் என்பதை தன்னுடைய மகனுக்கு சொல்லி 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 வளர்த்திருப்பான். இந்த சொன்ன வசனங்களை எல்லாம் சிந்திப்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கினான் ஈசாக்கு. அந்த நேரத்தை ஒதுக்கினதுனாலே சிந்தனை, தேவ சிந்தனை, தேவ தியானம், தேவ வசனத்தின் தியானம் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாய் இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கை மிகுந்த சந்தோஷம் உள்ளதாகவும் வேதனைகள் குறைவானதாகவும், அவன் விதை விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று வேதத்திலே போட்டிருக்கிறது. அவன் விதைப்பதை தேவன் 100 மடங்கு அறுவடை செய்யும்படியாய் அவர் செய்தார். ஏன் செய்தார் என்றால், அவனுடைய சரீரத்திலே அவருடைய வசனங்கள் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. வேதத்துலதான் போட்டிருக்கு, வசனத்தை தியானித்துக் கொண்டே இருங்கள், அப்பொழுது அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நான் அடிக்கடி நான் நினைப்பேன், நம்ம பண்ற எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸாவே வரமாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு. சக்சஸ் வரணும்னா வேத வசனங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா வேதத்துல போட்டிருக்கு, அப்படி அப்படியே போட்டிருக்கு, அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று போட்டிருக்கு. எதை தொட்டாலும் துலங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்வார்கள் அல்லவா. அதே மாதிரி வேத வசனங்கள் எந்த மனிதனிடத்திலே தொடர்ந்து தியானிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு மிகுந்த வெற்றி கிடைக்கும் என்பது வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் சத்தியம். விலையாம் மறந்து விட்டான், வசனங்களை மறந்து விட்டான். இப்ப கூட சில பேர் அப்படிதான், அதாவது தேவ வசனங்கள் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனால் மனிதர்கள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பைபிள் ஸ்டடி இருக்குங்க, வரீங்களா, வேதத்தை தியானிக்கலாம் சொன்னால் அவ்வளவான பேர்கள் வரவே மாட்டாங்க. நிறைய அற்புதங்கள்லாம் நடக்குதுங்க, காது கேட்காம இருக்கிறது கேட்டுடுச்சுங்க, அவருக்கு ஹார்ட்ல ஒரு ஓட்டம் இருந்ததுங்க, ஆனா அது அடைபட்டு போய்விட்டதுங்க. அற்புதங்கள் பெருகி வருகிறதுங்க அந்த மீட்டிங்ல அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட்டால் எல்லோரும் ஓடுவார்கள் அற்புதங்களை காண. கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், இந்த வேதத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினீர்களானால் அந்த மாதிரி கூட்டங்களுக்கு நீங்கள் போக தேவையே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலேயே, உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவே அற்புதங்கள் பெருகி வரும். வித்தியாசமான அனுபவங்களை நீங்கள் காண்பீர்கள், வித்தியாசமான அற்புதங்கள் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்வதற்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையும் காரணமாயிருக்கும். சோதித்து பாருங்கள், எப்பொழுதும் வசனத்தை தியானிக்கும் அந்த கிருபை உங்களுக்கு வேண்டும் என்று தேவனிடத்திலே கேளுங்கள். தேவ கிருபை வந்த பிறகு அதற்காக முயற்சி செய்யுங்கள், எழுதி எழுதி பாருங்கள், சிந்தித்து சிந்தித்து யோசியுங்கள், அதை பற்றியே தியானித்துக் கொண்டிருங்கள். வாழ்க்கை நிச்சயமாய் மாறிவிடும், தேவ வசனத்தின்படி மாறிவிடும், செய்வதெல்லாம் நிச்சயமாய் வாய்க்கும், அதிலே சந்தேகமே இல்லை. பிளேயாம் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மேன்மையாய் கருதினான், தேவனுடைய கட்டளைகளை அவன் மேன்மையாய் கருதவில்லை. தன்னுடைய பவர் மேல அவனுக்கு நம்பிக்கை இருந்தது, கடவுளுடைய வார்த்தைகளின் மேல் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் மனிதர்கள் எப்ப பார்த்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஓடுகிறார்கள்,
ஏன் அற்புதங்களை நாடி ஓடுகிறார்கள்? ஏன் அவருடைய வசனத்தின் மீது மனிதர்களுக்கு தாகம் இல்லை? நன்றாக யோசித்து பார்ப்போம் என்றால் ஒரு காரியம் தெளிவாக விளங்கும். காதல் வயப்பட்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எழுதும் கடிதங்களை மிகுந்த அன்போடு விருப்பத்தோடு படித்துக் கொண்டே இருப்பார்கள், எண்ணிக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சிந்தனைக்கு அவர்கள் அடிமையாகி போய்விடுவார்கள். அவங்க அவங்க பிரெயின்ல வந்து எவ்வளவு டோபமின் இருக்குன்னுட்டு அந்த எடுத்து சாம்பிள் எடுத்து பார்த்தா பீக் லெவல்ல இருக்கு. பிலிப் தன்னுடைய பீசிஸ்க்காக டோபமின் எல்லாம் எஸ்டிமேட் பண்ணிருக்கு. அவங்களுடைய கெமிஸ்ட்ரியே பிசியாலஜியே மாறி இருக்கு. கடவுள் மீது அன்பு கொண்டவர்கள், கடவுள் மீது அன்பு மயக்கத்தில் இருப்பவர்கள் அவருடைய வேத வசனத்தின் மீது அளப்பரிய ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். அந்த ஆர்வத்தினாலே வசனத்தின் மீது இருக்கும் வாஞ்சை அவர்களுக்கு தாராளமாய் வரும். யாரும் சொல்லி வருவதில்லை, அவர்களுக்கு தாராளமாய் வந்துவிடும். வசனம் என்றாலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த வசனத்தை படிக்கும் போது, அந்த வசனத்தை தியானிக்கும் போது, அந்த வசனத்தை பேசும் போது, அந்த வசனத்தை மற்றவர்கள் பேசி கேட்கும் போது நெஞ்சமெல்லாம் சந்தோஷத்தினால் சொல்லும். வேதத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து பேசும் போது சீஷர்களுடைய இதயங்கள் பொங்கியதா, அப்படிதான் போட்டிருக்கு. ஏன் பொங்கியது? நெஞ்சு விம்மியதா, பொங்கியதுன்னு போட்டிருக்கு. இதையெல்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு போட்டிருக்கு. அவர் அப்படி பேசினார். வேத வசனங்கள் நம்முடைய இதயத்திலே கிரியை செய்யும் பொழுது நம்முடைய இதயம் தேவ அன்பினாலே பொங்கும். நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். தினசரி அற்புதங்கள் நிறைந்ததாய் நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அற்புதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அனுபவங்களையும் அற்புதங்களையும் விட மேலான ஒருவரை அவன் நாடி போகவில்லை. இது ஒரு பரிதாபமான ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் அற்புதங்களை நாடிதான் போகிறோம். அவருடைய வசனங்களை மேன்மையாக கருதுவதில்லை. கடவுள் நமக்கு உதவித்து வேண்டும். இந்த மாதிரி ஒரு நிலை மாற வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நாம் அதற்கு ஒரு உதாரணமாயிருப்போம். தேவன் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி மாற்றி போட்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரை நேசிக்கும் ஒரு வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன், சூலமிட்டி சொன்னதாக சொன்னேன், நேசரே உம்முடைய கூடாரத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும், உம்முடைய கூடாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். உம்முடைய சிநேகிதரின் கூடாரம் அநேகம் இருக்கும் போது உம்முடைய கூடாரம் எங்கே என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப நேசர் சொல்லுகிறார், ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அதை நீ அறியாயாயின் என்னுடைய ஆடுகளின் பாத சுவடுகளை தொடர்ந்து வா அங்கே. அதுதான் என்னுடைய கூடாரம். என்னுடைய கூடாரம் எங்கே இருக்கும், என்னுடைய ஆடுகள் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் என்னுடைய கூடாரம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டுபிடிப்பது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆடுகளை யார் கவனித்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ கூடாரம் தெரிந்துவிடும், கடவுளுடைய கூடாரம் தெரிந்துவிடும். இது நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். பாலாக்கின் கூடாரத்தின் அருகாமையில் இருந்து கொண்டு கடவுளை நேசிப்பது எப்படி? பாலாக்கோடு உடன்படிக்கை செய்துவிட்டு கடவுளுடைய மனிதர்களை நேசிப்பது எப்படி, கடவுளை நேசிப்பது எப்படி? ஒரு 10 வசனங்களை நான் வாசித்து விட்டு பின்பு நம் தியானத்தை தொடரலாம். என்னாகமும் 23 அதிகாரம் 18 27 வரைக்கும். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ?
அவர் வசனத்தை நிறைவேற்றாதிருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக் கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எழுத்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசுமிதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். எவ்வளவு அற்புதமான வசனங்கள் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாட்கள் எல்லாம் இந்த வசனத்தை தியானியுங்கள். சிம்சோன் இப்படி சொன்னான், என்ன சொன்னான் என்றால், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது எப்படின்னு சொன்னான். தாவீது சவுலை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேலிடத்தில் அவன் சென்றான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். சாமுவேல் என்ன செய்து கொண்டிருந்தான்? சாமுவேல் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ், ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த கான்ஃபரன்ஸுடைய தீம் என்ன? They were all having the experience of Holy Spirit. அந்த கேம்ப் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்திலே தாவீது போய் சேருகிறான். அப்போ சவுலும் அவனுடைய வீரர்களும் அவனை பின்தொடர்ந்து வந்து அங்கு வரும்போது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், சவுலின் மீது தேவ ஆவியானவர் இறங்கினதினாலே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே இருந்தான். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லி இருப்பான்? அவன் தாவீதை வாழ்த்தி இருப்பான், கடவுளுடைய ஜனங்களை வாழ்த்தி இருப்பான், தாவீதின் சந்ததியிலே வரப்போகிற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கூட அவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லி இருக்கலாம், நமக்கு தெரியாது. ரொம்ப முக்கியம் என்னவென்றால், நம் மீது மிகுந்த பகை கொண்டு வருபவன் கூட, நம்மை சபிக்க வேண்டும், நம்மை ஒழித்து விட வேண்டும் என்று வருபவன் கூட, நம்முடைய விரோதியினாலே பணத்தை கையிலே வாங்கி கொண்டவனாய் இருந்தாலும் சரி, அவன் நமக்கு விரோதமாக வசனித்து வரும்போது கடவுள் அவனுடைய நாவுகளை புரட்டி போடுகிறார். அந்த நாவுகளிலே நம்மை அவன் சபிக்க வேண்டும் என்று வார்த்தைகளை கோர்த்து கொண்டு வந்தாலும் அதை ஆசீர்வாதமாக அவர் திரும்ப போடுகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி நாம் இதை யோசிக்க வேண்டும். அவர்களோடு இருப்பவர்களை காட்டும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். அவர்களில் இருப்பவனை காட்டிலும் நம்மில் இருப்பவர் பெரியவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், இதை எழுதிக்கொண்டே இருக்க வேண்டும், இதை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லா பகையும் ஒழிந்து போய்விடும். பகைவர்கள் வாயிலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும். நல்லது அது. ஏனென்றால் வேதத்திலே வசனத்துல போட்டிருக்குது, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லி. சோ நம்மளை ஆசீர்வதிக்கிறது அவர்களுக்கு நல்லது. பிகாஸ் பை தட் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எவ்வளவு அற்புதமான வசனங்கள் பாருங்க. யாக்கோபை பற்றி, இஸ்ரவேலை பற்றி, இந்த ஜனங்களை பற்றி, இந்த ஜனத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் பற்றி அவர் சொன்னது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். நம்முடைய நம்ம வந்து இந்த தேசத்திலே தேவன் அழைத்து வரும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வசனத்தை கொடுத்திருப்பார், நிச்சயமாய் கொடுத்திருப்பார், ஒரு ஒரு பெரிய பர்பஸ் கொடுத்திருப்பார். நம்மிடத்துல வசனங்கள் பேசி இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இப்ப நடக்கும் சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் நிறைவேறாத மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது, நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசியுங்கள். ஏனென்றால் வேதத்திலே தெளிவாக இருக்கிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ, நிச்சயமாய் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பிலேயாமிடத்திலே தேவ அன்பு இல்லை. ஏன் தேவ அன்பு இல்லை? தேவ ஜனங்களின் மீது அன்பு இல்லை, அதனால் தேவ அன்பு இல்லை.
தேவ அன்பு இல்லை, அதனால் தேவனுடைய ஜனங்களின் மேல் அன்பு இல்லை. தேவ அன்பை எப்படி வளர்த்துக் கொள்வது? தேவ அன்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஜனங்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆனா நான் போய் பேசுறேனா அவ்வளவா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னுடைய இதயத்துல அன்பு இல்லை, ஏதோ ஒரு மாதிரி ட்ரையா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம நினைச்சா ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய அன்பை என்னுடைய இதயத்தை ஊற்றுங்க சுவாமி, உம்முடைய பிள்ளைகளை நேசிக்க கூடிய கிருபைகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அதுதான் ஆசீர்வாதத்தின் திருவு, அதுதான் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண். இல்லையா சக்சஸ்ஃபுல் பர்சனா லூசரா, யாராவது ஒருவர் பதில் சொல்லுங்க. வெற்றி கொண்டவனா இல்லை தோல்வியை, சதா தோல்வியை தழுவி கொண்டிருந்தானா? நாம் பார்த்த வரைக்கும் பிளேயாமுடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை இல்லையா? வெற்றி இருக்கிறதா இல்லையா? இல்ல, இதுவரைக்கும் ரிசல்ட் இல்ல. சோ பிளேயாமுக்கு அமெரிக்க பாணியிலே அவருக்கு பேர் வைக்கணும்னா என்னன்னு வைக்கலாம்? லூசர் இல்லையா? சரியா, இப்படிதான் சொல்றான். பாலா கவனை பார்த்து அப்படிதான் சொல்றான், நீ சரியான லூசர் அப்படின்றான். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே லூசர் அப்படின்னா ஒரு பயங்கரமான கேவலமான ஒரு வார்த்தை. இங்க யாருமே தோக்கவே கூடாது, எல்லாரும் வெற்றி பெறணும். தோற்றால் இந்த சமூகத்துல எப்படின்னா தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே விளையாம அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வி கண்டுனா இருந்தான், அவனுடைய ப்ராஜெக்ட் எல்லாம் தோற்று கொண்டே இருந்தது. ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல் உரிமையாளர் ஜூனியர் விகடன்ல இப்படி தொடர் எழுதினார், வெற்றி மேல் ஆசை வைத்தேன் சொல்லிட்டு. வெற்றி மேல் ஆசை வைத்திருப்பான் ஒருவேளை விளையாம், வெற்றி தருபவர் மேல் ஆசை வைக்கவில்லை. யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது யோனாவை தேவன் சபிக்கு அனுப்பி வைத்தார், சபித்தான். ஆனால் அவன் சபித்த பிரகாரம் நடக்கவில்லை, அவன் சபித்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி போகும் போது யோனாவுக்கு கோபம் வருகிறது. ஒரு நல்ல பிலீவர் இல்லையா அவன், ரொம்ப நல்ல பிலீவர்னு சொல்ல முடியாது, ஆனா மோசமானவன் சொல்லக்கூடாது. அவன் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, அந்த நல்ல விஷயத்தை பார்த்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு? ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன்னா யோனா சம்பவத்துல பார்க்கும் போது நம்ம அவன் லூசரா வின்னரான்னு பார்த்தா அவன் லூசர் தான். தேவன் ஜெயித்தார், ஆனால் யோனா தோற்று போனான். அவனுடைய வசனங்கள் பொய்யினாய் போச்சு, அவனுடைய வசனங்கள் நிலைக்கல. நாலு இடத்துல போய் அவன் முகத்தை எங்க கொண்டு போய் வைப்பான் சொல்லு? நினைவே கவிழ்த்து போக போலோன்னு நடக்கல, பொய்யிருந்தாலு அப்படின்னு சொல்லிடுவான். ப்ரொஃபஷன் போயிடும், வேலை போச்சு, அவனுக்கு இருக்கிற மரியாதை போச்சு, அவன் பேர் என்ன ஆகும் சொல்லுங்க? காலை நிமிர்ந்து அவனால் நடக்க முடியாது. அப்படி ஒரு வேதனை. யாராவது நம்புவாங்களா? இல்ல, கடவுள் நிஜமாலே எனக்கு சொன்னாரு, நான் முடியாதுன்னு சொன்னேன், என்ன சமுத்திரத்துல தூக்கி போட்டாங்க, நான் மீன் வயிற்றுக்குள்ள இருந்தேன், அப்புறம் மீன் என்னை கக்கி போட்டது, என்னை விடவே மாட்டேன்னுட்டாரு, இதை சொல்லாம நான் சொன்னேன், ஆனா அவர் செய்யல, அவர் மனசு மாறிட்டாரு, அவரு வந்து இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு, ஏன்னா இவர்கள் உபவாசித்தாங்க, இவர்கள் மனம் மாறினதை கண்டு அவர் தான் சொல்லியதை செய்யாமல் இருந்தார். தோல்வியானவனாய் மாறிவிட்டேன். பயங்கர கோபம் வரும். எப்படி யோனாவுக்கு கோபம் வராமல் இருக்கும்? யோவான் ஸ்நானிகன் வந்து இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார், அதற்கு முன்பாய் ஊழியம் எல்லாம் அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கர கூட்டம் வருது, ஆயிரக்கணக்கு ஜனங்கள் அவனுடைய வசனங்களை கேட்பதற்காக வருகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து அவனுக்குள் இருக்கிறார். ஓ, இயேசுவானவர் இந்த ஆற்றின் கரையில் இறங்கி வந்து அவர் வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கேட்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சுராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் புறாவை போல இறங்கினார் என்று வேதத்தில் நம்பார். இந்த தேவ மகிமையான காரியங்களை பார்க்கும் போது யோவான் ஸ்நானிகன், ஐயோ இனிமே நம்ம அவ்வளவுதான், மங்கி போய்விட்டோம்,
நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம கரியர் போயிடுச்சு, இனிமே நம்மள யாரும் தீர்க்கதரிசின்னு சொல்ல போறது இல்ல அப்படின்ட்டு நினைக்கும். என்ன சொன்னா அவருடைய காலின் பாதரட்சையின் பாரை அவைப்பதற்கு கூட நான் பாத்திரவான். ஆண் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். என்ன ஒரு அற்புதமான அந்த அன்பு பாருங்க. தேவ அன்பு இதயத்துல இருக்கும் போது மனிதர்கள் அப்படி பேசுவாங்க. ரிவைவல் பைபிள் ஸ்டடி அப்படின்னு நம்ம ஒரு ஊதியத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்னொருவர் இன்னொரு ரிவைவல் பைபிள் ஸ்டடின்னு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு ஒரு 4 பேர் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு 400 பேர் வராங்கன்னு வச்சு நம்ம என்ன நினைப்போம்? சந்தோஷப்படுவோமா பேசப்படுவோமா? சந்தோஷப்பட்டா நம்ம கடவுளை நேசிக்கிறதா அர்த்தம், வேதனைப்பட்டா தேவ அன்பு நமக்குள் இல்லை என்று அர்த்தம். நாமே யோசித்து பார்க்கலாம். கீழே ரொம்ப முக்கியம் கடவுளை நேசிக்கிறது தான், வின் பண்றதை விட முக்கியம் அது. இல்லையா இதை மறந்து விட்டான். என்னுடைய வாழ்க்கையில வெற்றி முக்கியமா? இல்லை, தேவனை நான் நேசிப்பது முக்கியமா. 150 வருஷம், எவ்வளவு வருஷம், எவ்வளவோ வருஷங்கள் அவன் பிரசங்கித்தான், தொடர்ந்து பிரசங்கித்தான், ஒண்ணு நடக்கல. அவருடைய நாள் என்றைக்கு என்று அவனுக்கு தெரியாது. அதற்கு முன்பாக பூமியிலே அந்த மாதிரி நிறைய தண்ணீர் வந்ததே கிடையாது. யாருமே அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவன் ஒரு ஃபேமஸ் ப்ரீச்சர் கிடையாது. உண்மையில சொல்ல போனா அவன் லூசரா தான் இருந்தான். அவன் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை அவனுக்கு. நீங்கெல்லாம் வந்து என்ன வந்து இப்படி கிண்டல் பண்றீங்க, கடவுள் நாளைக்கு வந்து வானத்திலிருந்து மழை பொழிஞ்சு இந்த நடக்கும் போது உங்க முகமெல்லாம் எங்கே போகும்னு நான் பாக்குறேன். அந்த மாதிரி கூட நினைக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய தீர்க்க தரிசனம் மெய்ப்பிக்கப்படுமானால் அவன் தன்னுடைய சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு இந்த பூமியில யாருமே இருக்க மாட்டான். நேசிக்க கற்றுக்கொள்ள, ஆண்டவரை நேசிப்பதில் வளர வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிப்பதிலும் வளர வேண்டும், கொடுப்பதிலே வளர வேண்டும். நம்முடைய ஜப நேரங்களில மற்றவர்களுக்காக ஜெபிப்பதிலே நாம் வளர வேண்டும், மனிதர்களை மன்னிப்பதிலே வளர வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்க்கையாய் சுத்தமான ஒரு வாழ்க்கையாய் மாறுவார். அப்போ யோனாவிற்கு கோபம் வந்தது, பிழையாமிற்கும் கோபம் வந்தது. கோபம் வந்தவுடனே என்ன பண்றான் தெரியுமா? யோனா என்றைக்கு நினிவே அழியும் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு நினிவே அழியும் வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்னு உண்ணாவிரதம் இருந்தான். ஒரு பெரிய அந்த அந்த ஒரு வெயில் அடிக்கிற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவர் வந்து கடவுளை பனிஷ் பண்றாரு. அவர் பிழையாம என்ன செய்தான் தெரியுமா? அதை விட 1000 மடங்கு கொடுமையான ஒரு எண்ணாகமத்திலே அது சொல்லப்படவில்லை, பின்னாடி வந்து புதிய ஏற்பாட்டிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வந்து உங்களுக்கு குயிஸ் மாதிரி சொல்றேன், அடுத்த வாரம் நீங்க வந்து எங்க அது சொல்லப்பட்டிருக்கேன்னு நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க. பிழையாம என்ன செய்தான் என்றால் ஆளாக்கை பார்த்து ஒரு ஆலோசனை சொன்னான். என்ன சொன்னான்னா, இந்த மனிதர்களை நீ முறியடிக்க வேண்டும் என்றால் நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். கடவுள் இவர்களை நேசிப்பது வரைக்கும் நீ என்ன செய்ய முடியாது, இவர்களை நீ என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது. அதனால் இந்த மனிதர்களை பரிசுத்தத்தை குலைத்து போட்டு விடு, தேவ பிரசன்னம் அவர்களை விட்டு விலகி போய்விடும். ரொம்ப எளிதாக நீ என்ன செஞ்சிடலாம், இவர்களை வீழ்த்தி விடலாம். அடுத்த அதிகாரத்துல போட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய பெண்களோடு விபச்சாரம் செய்தார்கள் என்று போட்டிருக்கு. ரொம்ப அழகா அதை பிளான் பண்ணி அந்த பெண்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்கள் இருக்கிற இடங்களுக்கு அனுப்பி அவர்களை மயக்கி அவர்களுடைய பரிசுத்தத்தை கெட செய்து
தேவ மகிமை அவர்களை விட்டு விலகி போகும்படியாய் செய்தான். ஆனால் வெற்றி கொண்டானா என்றால் இல்லை. அதற்கு முன்பாகவே கடவுளுடைய மனிதர்கள் மோசே எலியேசருடைய மகன் இந்த மாதிரி கடவுளுடைய பிள்ளைங்க வந்து அவர்களுடைய போராட்டத்தினாலே அந்த வாதை நிறுத்தப்பட்டு மோவாப் தோற்கடிக்கப்பட்டதாக நம் வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஒரு பிலீவர் அன்பிலிவர்களோடு கூட்டு சேர்ந்து கொண்டு கடவுளுடைய மனிதர்களுக்கு எவ்வளவு கொடுமையான காரியங்களை யோசிக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய இதயத்திலே கேட்கணும்னா யார் பக்கம் இருக்கேன், இருக்கேன் ஆண்டவருக்கு விரோதமானவர்களுடைய பக்கம் இருக்கிறனா, கடவுளோடு இருக்கிறனா, ஆண்டவருக்கு சத்துருக்களாக இருக்கிறவர்களுக்கு நான் கூட இருக்கிறனா. இந்த வார்த்தைகளை அடிக்கடி நாம் கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய அன்பின் அளவுகோல். நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களோடு இசைந்திருப்போம் என்றால், கடவுளுடைய ஊழியத்தோடு இசைந்திருப்போம் என்றால், கடவுளுடைய காரியங்களோடு நாம் இசைந்திருப்போம் என்றால், தேவனோடு நாம் இசைந்திருக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் நீர் அனுக்கிறோம் செய்தல்ல சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் நேசிக்க நீர் உதவி செய்தல்ல சுவாமி. உம்முடைய அன்பிலே நாங்கள் பெருக எங்களுக்கு கிருபை செய்தல்லோ. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாரும் தலைவர்கள் ஜெயிப்போம். பிதாவே, அப்ப இந்த அருமையான இரவு விளைக்காக முடிய தேவ பாதத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா சிறுவர்களாக நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே அப்பா சேர்ந்து நாங்கள் அப்பா ஜெபிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெவ்வேறு பகுதிகளில் இருந்தாலும் கர்த்தர் தேவ ஆவியானவர் எங்களுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் நீர் அசைவாடுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த டெலி பிரேயரிலும் கர்த்தாவே தேவனாவும் வழிபடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த ஒரே ஏறெடுத்து கொடுத்தான ஒவ்வொரு ஜெவ விண்ணப்பங்களும் கர்த்தர் கூர்ந்து கேட்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்துக்காக ஆண்டவரே ஏதோ நாங்கள் ஜெபிக்கிறது நீர் அறிகிறது ஆண்டவரே. அப்பா தேசம் ஆண்டவரே அழியாதபடிக்கு திறப்பின் வாசல் நிற்க தகுந்தபடிக்கு ஆண்டவரே அப்பா தேவ வீரர்களை நீர் ஆண்டவரே அப்பா தேர்ந்தெடுக்கக்கூடிய அப்பா தேவன் அல்லவோ சுவாமி. ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களை அப்படியாக வைத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கேட்டால் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆண்டவரையுமே துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா இதோ பிள்ளையம்மனுடைய ஆண்டவரே வாழ்க்கையை பற்றி நாங்கள் ஆண்டவரை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா பிள்ளையம் ஆண்டவரே இதோ தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தவறான ஆண்டவரே அப்பா உறவை ஆண்டவரே அப்பா பண ஆசையினாலே ஆண்டவரை ஏற்படுத்திக் கொண்டு உடைய ஜனங்களை ஆண்டவரே அப்பா உமக்கு விரோதமாக ஆண்டவர் நடக்கத்தக்கதான ஒரு அசிங்கமான காரியத்தை ஆண்டவரை யோசனையாக சொன்ன ஆண்டவரே காரியங்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே அப்பா கேள்விப்பட்டோமே சுவாமி. ஆண்டவரே இதோ கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ எங்களுடைய ஆண்டவரே அப்பா மற்ற காரியங்களோ ஆண்டவரே எங்களை உம்மண்டே ஆண்டவர் நடத்துவதில்லை சுவாமி. ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்தை ஆண்டவரே அமர்ந்திருந்து ஆண்டவரே அது தியானிக்கக்கூடியதான ஒரு தன்மை ஈசாத்திற்கு இருந்த அதே அந்த தன்மை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அப்பா வேதம் இல்லாத காலங்களிலே கத்தாவே ஆண்டவரே அப்பா அவர்கள் அப்படியாக ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அப்படியாக இருந்தார்களே ஆண்டவரே. இதோ ஆண்டவர் இன்றைக்கு வேதம் வெளிவந்த இந்த நாட்களில் கத்தாவே நாங்கள் ஆண்டவரே எவ்வளவாய் நாங்கள் ஆண்டவரும் வேதத்தை வாசிக்கிறவர்களாக நேசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. தாவே நாங்கள் இதில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் எங்களை ஒரு விஷயமாக நாங்கள் இதனை தருகிறோம். எங்களை தயவு செய்து மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்தின் காரியங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய வேலைகளுக்கு இன்னும் மட்டுமல்ல சொந்த விஷயங்களுக்கு நாங்கள் ஆண்டவரே அதிக திறத்தை எடுத்து ஆண்டவரே அப்பா செய்கிறதை பார்க்கலாம் ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எழுதி கொடுத்ததான இந்த வேத வாக்கியங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்காத படிக்க ஆண்டவரே நேரம் ஒதுக்காத படிக்க ஆண்டவரே தியானிக்காத படிக்க ஆண்டவரே கடமையாய் வாசிக்கிற காரியங்கள் ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் எங்களை விட்டு அகன்று புகத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அதாவே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வேத தியானம் விடவேதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரின் நேசத்தில் செயல்படுகிறதான காரியங்கள்
ஆண்டவரே, அப்ப ஒவ்வொரு நாளும் அது வளரத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய மக்களை ஆண்டவரே அப்பா நேசிக்கிற இதுவையும் ஆண்டவரே அப்பா எங்களிடத்துல ஆண்டவரே அப்பா பெருகிட்டோம் ஐயா. நம்முடைய வசனங்களை கேட்கும் பொழுது ஏதோ சீசருடைய இருதயம் ஆண்டவரே அப்பா பொங்கினதை போல ஆண்டவரே, தேவ அன்பினாலே தேவ கிருபையினால் ஆண்டவரே அப்பா எங்களுடைய இருதயம் பொங்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை எல்லாம் நீங்க ஆண்டவரே அப்பா உம்பக்கமாய் ஆண்டவரே உம்பக்கமாய் ஆண்டவரே அப்பா திருப்ப வேண்டுமாக செபிக்கிறோம் ஐயா. எண்ணி எண்ணி ஆண்டவரே அப்பா நாங்கள் துதிக்கிறோம். பாதத்துல ஆண்டவரே அமர ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த தேவ பலனை அப்படியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பிழையாமின் வழிகள் எங்களிடத்துல இராதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் எங்களை நிதானித்து அறிந்து செயல்பட கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா செய்தி கொடுத்துதான் ஆண்டவரே அப்பா உங்களுடைய தாசனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவரு ஆண்டவரையிலும் பலப்படுத்த ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய குடும்பத்தினர் ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே அவர் கையிட்ட செய்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தாவை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா இது சாட்சியாய் பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே அப்பா பிரான்சிஸ் கர்த்தாவை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இதோ ஆண்டவர் கிளம்புகிற நேரத்தில் அவப்பேர் வராத பிடிக்க ஆண்டவரே உம்பிழைய நீர் ஆண்டவரே அந்த தளத்தை காத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எந்த ஒரு டேட்டா ஆண்டவரே அப்பா கரெக்ட் ஆகாதபடிக்கு கர்த்தாவே அந்த மகனுடைய இன்டெகிரிட்டியை கர்த்தாவே அந்த இடத்துல ஆண்டவரே அப்பா பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய தேவ பிள்ளை நீர் அந்த இடத்துல எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் நல்ல பிரசன்டேஷன் ஆண்டவரே அப்பா சகோதரர் பண்ணதற்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே நம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே இவர்கள் நடத்தப்பட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்னும் இந்த ஆண்டவரே அப்பா பிரேசலும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் பிரேசல் குறைக்கூட ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பிரதருக்காகவும் அவனுடைய குடும்பத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா பிரதர் சாமுவேல் ஜான்சனுக்காக ஆண்டவரே பிரதர் தேவாவுக்காக ஆண்டவரே பிரின்சங்க குடும்பத்துக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர மடியனுக்காக ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே முதலாவது முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி ஆண்டவரே உமண்டே ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா தேவத்தை மறவாதபடிக்கு கேட்டாவே ஆண்டவரே அதை நாங்கள் தியானிக்க ஆழ்கிற ஜீவத்துல பெருக ஆண்டவரே எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்களில் இருக்கக்கூடிய குறை குற்றங்களை பாவங்களை மிருதல் அக்கிரமங்களை எல்லாம் ஒரு சேர்க்க நீர் அகற்றி போடும் ஐயா ரத்தத்தினால கழுவி எங்களை மன்னித்தருளும் ஆவில பெரிய உதவி செய்தருளும் ஆண்டவர் தேவ அன்பில பெரிய உதவி செய்தருளும் ஆண்டவர் கிருபையான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த சத்திய வசனங்களை ஆண்டவர் நாங்கள் காத்துக்கொள்ள உதவி செய்தருளும் தகப்பனே பெரிய காரியங்கள் செய்யும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அற்புதங்கள் மலரட்டும் தகப்பனே தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் தேவங்களை கேட்க வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே தாழ்த்துகிறோம் ஐயா இயேசு கிறிஸ்து மல்லுமல் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். பல்லன் கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே பல்லன் கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே வழியோரமா நான் கற்பாரையா உள்புதரா நான் நல்ல நிலமா வழியோரமா நான் கற்பாரையா உள்புதரா நான் நல்ல நிலமா பலன் கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடு இறைவனின் வார்த்தை விதையாகும் அறியா உள்ளம் வழியோரம் இறைவனின் வார்த்தை விதையாகும் அறியா உள்ளம் வழியோரம் பறவைகள் விரைந்தே தின்பது போல் பகைவனம் தீயோ பறித்திடுவான் பறவைகள் விரைந்தே தின்பது போல் பகைவனம் தீயோ பறித்திடுவார் பலன் கொடுப்பே நல்ல பலன் கொடுப்பே பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே
பாறை நிலமாகும். மனதில் நிலையற்ற மனிதர்களே, மண் இல்லா பாறை நிலமாகும். மனதில் நிலையற்ற மனிதர்களே, வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் வாத்தை கருகிவிடும். வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் வாத்தை கருகிவிடும். நல்லன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வளரவில்லை இருக்கிய ஆசைகள் கொன்றதினா, இறைவனின் வார்த்தை வளரவில்லை இருக்கிய ஆசைகள் கொன்றதினா. நல்லன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. பண்பட்ட நிலமாகும் இறைவனின் வார்த்தை உணர்ந்திடுவோ, குறையில்லா பண்பட்ட நிலமாகும். 60-30-100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். 60-30-100 என்றே அறுவடை எடுப்பார் தம் வாழ்வில். பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடு, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே. வழியோரமா நான் கற்பாரையா, உள்புதரா நான் நல்ல நிலமா. வழியோரமா நான் கற்பாரையா, உள்புதரா நான் நல்ல நிலமா. பலன் கொடுப்பே, நல்ல பலன் கொடுப்பே, பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பே.